கல்ஷேத்ராலும் சரி, மற்ற எந்த எந்த பொலிட்டிக்கல்னாலும் சரி, யாரும் ஒரு சின்ன கொஞ்சம் ஹெல்ப் கேட்டாலுமே அவங்களை பாடு ரீதியாக கொடுத்து கார்ப்பன் வச்சு பண்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன மேடம்? அந்த கருத்து தானே இப்ப பல நாளா சொல்லிருக்கீங்க, இப்ப சொல்றது கிடையாது, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இல்லப்பா, என்ன ஆயிடுது, என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்துக்குமே ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஜாதி அரசியல் வந்துடுது. இப்போ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க என்ன ஜாதி, அவங்களோட பின்னணி என்னது, அதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும், சரியா? இப்போ நீங்கள் கலாக்ஷேத்ரா இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், அதை எடுத்து பேசுறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல கோடி மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து எந்த ஜாதியை சம்மந்தப்பட்டதோ, எந்த சித்தாந்தத்தை சம்மந்தப்பட்டதோ கிடையாது. இது இது இப்போ பாலியலை சம்மந்தப்பட்டது கூட கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் கலாக்ஷேத்ராலே பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கிறத ஆண் பிள்ளைங்க கூட சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு பாலியல் துன்படுத்தல்கள் இருந்திருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு 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 விதமான ஒரு வக்கரம் நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்திருக்கு. இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் ஃபேஸ் பண்ணோம். நான் நிறைய பெண்களுக்காக, வாய்ஸ் இல்லாத, யாருமே கவனிக்காத பெண்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கேன், அவங்களுக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அந்த பாதையில் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த மேக்கப்லாம் போட்டு லாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கார் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரி கொடுத்துருந்தீங்க, நாங்கள் அதை பார்த்தோம், அவங்க தான் உங்களை வந்து சர்வ் பண்ணி கூட்டு வந்தாங்கன்ட்டு. இப்போவும் அதே நடந்து தான் இருக்குது, சரிங்களா? இது இது சொல்லுங்க மேடம், என்னென்னா நீங்கள் வந்து என்ன அவசியம் இல்லை, குடிக்கணும்னா வீட்டில் உட்காந்து குடிக்கலாம். அது இல்லை உத்தேசம், அந்த மைண்ட் செட் என்னது தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயம் பண்ணினோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்குமெண்ட்டை விட்டுருங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, விட்டுருங்க. அதுதான் நான் பதில் சொல்லியிருக்கேன் தம்பி. இல்லை, அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக தான் நான் அங்கே போனேன். மது விளக்குங்கிறது வந்து நீங்கள் ஒருத்தரை போய் நீங்கள் இதை பண்ணாதே சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வழியில் பிளாக் மார்க்கெட் தான் ஜாஸ்தியாகும். இப்போ எத்தனையோ பார்க்குறோம், நீங்கள் வந்து லீகலாக ஒரு விஷயம் பண்ணலைன்னா குடிக்காமல் இருப்பாங்க, இன்னும் காசு கொடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா கள்ளச்சாராயம், அது என்ன சொல்லுவாங்க, கள்ளச்சாந்தம், அது ஜாஸ்தியாகும், அது அதிகரிக்கும். அதை விட்டுட்டு இது இதோட ரூட் ப்ராப்ளம் என்னது, எப்படி இவ்வளோ குடிகாரங்களை உருவானாங்க, குடிப்பழக்கத்துக்கு ஆளான குடிகாரங்க சொல்லக்கூடாது, சாரி அப்பாலஜைஸ், குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க இத்தனை பேர் எப்படி உருவானாங்க, அந்த பிரச்சனையை நம்ம அணுகினோம்னா அதுக்கான அவேர்னஸ், அதுக்கான யூனோ, அதுக்கான எஜுகேஷன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஓகே நீங்கள் டாஸ்மாக் வச்சுங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அங்கே வந்து கொடுக்கறது சரக்கு இருக்குல்ல, அந்த சரக்கோட ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அதை அட்ரஸ் பண்ணுங்க சொல்கிறேன் நான். அவன் 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 வந்து இன்னொரு விஷயம், பணக்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெக் ரெண்டு பெக் அவன் குடும்பத்தை பார்த்தா, அவனோட ஃபினான்ஷியல் நெசசிட்டிஸ் எல்லாம் பார்த்தா, பசங்களெல்லாம் படிக்க வச்சா, நல்லா மாளிகையில் உட்காந்து ரெண்டு பெக் ஈவினிங் அடித்தான், அது அவனோட பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது, அவனோட ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு அவன் குடித்தான். நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, 500 ரூபா ஒரு நாளைக்கு வேஜஸ் வாங்கிட்டு, தினசரி கூலி வாங்கிட்டு போய் 400 ரூபாய்க்கு சரக்கு அடிக்கிறாங்க, 100 ரூபாய் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி அணுகிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். தம்பி, என் பொண்ணு, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து அவங்க வந்து இப்படி ஒரு இத்தனை குழந்தைகள் அங்க உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க,
இல்ல நான் அவங்களுக்கு நான் கேரண்டி ஹரி அவர் பேர் என்னது ஹரி ஹரிபத்மனுக்கு நான் கேரண்டி சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃபா கொடுக்க முடியும். ஒரு பெண் குழந்தை வந்து இப்படி சொல்றது ஸ்கூல்ல இப்படி ஒரு ஒரு அழுத்தம் இருக்கு சொல்லும் போது அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு என்னதுன்னு அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் நம்ம வெளியில கொடுக்க முடியாது. அப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது இல்ல அவருக்கு நான் கேரண்டி சொன்னது ஐ திங்க் அபிராமி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இம்மெச்சூரா அதுதான் கொஞ்சம் இம்மெச்சூரா உணர்ச்சி வசப்பட்டு என்னோட ஸ்கூல் என்னோட டீச்சர்னு அவங்க அந்த பிகர் பிக்சரை அந்த பெரிய இதை பார்க்காம தெரியாம வந்து வாங்கி விட்டுட்டாங்க. அது நாளைக்கு வந்து மாமனிதன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாள். ஸோ அது அது அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு படத்தோடு ட்ரெய்லர் வெளியிட்டு விழா அதுக்கு தான் வந்திருக்கோம். அதில் சீஃப் கெஸ்ட் வந்து அண்ணன் திருமா அவர்கள். ஸோ அவர் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். நம்ம வந்து எந்த பக்கம் இருக்கோம், ரைட்டில் இருக்கோமா லெஃப்டில் இருக்கோமா இல்லை எந்த கட்சியில் இருக்கோம், அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மனித நேயத்துக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அதே மாதிரி கம்பேஷன் ஃபார் ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களுக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கோ எக்ஸிஸ்ட் பண்ணோம் இந்த உலகத்தில். அந்த மாதிரி ஒரு 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 தாட் ப்ராசஸில் நம்ம உள்ளே வந்துட்டோன்னா நமக்கு மற்ற விஷயங்கள் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த விஷயத்தை ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக அவர் எடுத்து சொன்னார். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற மிக முக்கியமான ப்ரீயாம்பிளில் இருக்கிறதும் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற பல விஷயங்கள் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஃப்ராச்சர்னிட்டி இந்த மூணு விஷயத்தை பற்றி அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் பேசினா அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். நான் ரொம்ப ரீசெண்டாக தான் அவரோட ஒரு பேட்டி எடுத்தேன். அதுலேருந்து எனக்கு நான் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஏன்னா அவரோட கிளாரிட்டி ஆஃப் தாட்டு எனக்கு ரொம்ப அதை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ படம் நமக்கு பேர் போட்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்களேன், அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் பற்றியான ஒரு ஒரு அந்த கான்செப்டில் வர ஒரு படம். இது வந்து அவரோட பயோகிராஃபி கிடையாது, பட் அவ்வளோ ஒரு ஒரு சொசைட்டிக்கான கருத்துக்கள் அவேர்னஸ்க்கான படத்துக்கு ஏ படம் ஏன் பேர் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் டைரக்டர் சொல்கிறாரு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு ஹூக் இருக்கணும் டைட்டிலில். ஏன்னா இவ்வளோ படங்கள் வெளியாகுது, அதில் நம்ம படத்தில் ஏதோ ஒரு டிஸ்கஷன் வந்தால் தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் ங்கிற ஒரு விஷயம். அந்த கிளிக் பெயிட் கான்செப்ட் தானே, அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு நல்ல கருத்து சொல்கிறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரியான கிம்மிக்ஸ் பயன்படுத்த வேண்டியிருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். பட் அப்படி இருந்தாலும் தட் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெய்லர் பார்த்து அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ ஃப்ரேம்ஸ்லேயே த டயலாக்ஸாக இருக்கட்டும், அவர் பேசின விதமாக இருக்கட்டும், இதில் மிஸ்டர் ராஜ கணபதி அவர்கள் தான் இதோட ப்ரொடியூசர், அதில் மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காரு. காஸ்ட்லெஸ் ஷிவாகோ அவர்கள் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த காஸ்ட்லெஸ் ஷிவாகோங்கிறதே வந்து ரொம்ப 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 இம்ப்ரெசிவான ஒரு 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 குரல். அந்த மாதிரி அந்த அவர் பேசின விதம் அந்த கேரக்டரோட டயலாக்ஸு என்ன ரொம்ப பாதிச்சுது. அது வந்து இட் ஆக்சுவலி ஒரு மாதிரி ஒரு வியர்ந்து போயிட்டேன் நான். ஒரு ஒரு பவர் இருந்தது அதுக்கு. சம்திங் அபவுட் திஸ் ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் நம்ம ஒரு கருத்து ரெண்டு கருத்து சொல்லலாம், இவங்க முக்கியமான பல கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய சென்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்கு, 44 கட்டு சொல்லியிருக்காங்களாம். இதை எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்க, எப்படி இந்த படத்தை வெளியே கொண்டு வர போகிறாங்க, அது ஒரு பெரிய போராட்டம். அது எனக்கு தெரியும். நான் என்னோடய 5வது படம் இப்போது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த போராட்டம் என்னதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த டீமுக்கும் இந்த டிரெக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் அதில் நடித்த ஆக்டர்ஸ்க்கும் எடிட்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள். இது பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் சினிமா இஸ் அ பவர்ஃபுல் டூல், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை சமூகத்துக்காக
மனித நேயத்துக்காக பயன்படுத்துறது மிகப்பெரிய விஷயம். அது இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த முயற்சிக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். இதை மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஊடக நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னோட கோரிக்கை, இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாகணும். நீங்கள் படம் ஃபுல்லாக நான் பார்க்கல. இப்போ பட ட்ரெய்லர் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணித்து. படம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. பட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பானை சோறுக்கு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த பழமொழி எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஒரு ஒரு சோறு அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு அந்த ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். வணக்கம்.